தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் நிலவி வரக்கூடிய அசாதாரண சூழலின் நீட்சியாக தற்போது இலங்கை முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். வரும் நாட்களில் எந்த அரச நிர்வாக பதவியையும் தான் வகிக்கப் போவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது இலங்கை செய்தியாளர் பஸ்லுல்லா முபாரக். பஸ்லுல்லா, தற்போது பசில் ராஜபக்சேவனுடைய இந்த ராஜினாமா எதை காட்டுகிறது? இலங்கையினுடைய தற்போதைய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இலங்கையினுடைய முன்னாள் நிதியமைச்சராகவும் சமகால ஜனாதிபதியின் சகோதரராகவும் இருக்கக்கூடிய பசில் ராஜபக்சே, அதாவது இலங்கையினுடைய ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளர், அவர் சற்று முன்னர் கொழும்பிலே அவருடைய கட்சி தலைமையகமான நெலும் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெளிவுபடுத்தி இருக்கிறார். தான் அதாவது நடப்பு அரசியல் அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும், அதே நேரம் அரசியல் என்பது வேறு, அதாவது அரசியலை கொண்டு செல்லும் வழிமுறை என்பது வேறு, ஆகவே நான் அரச பொறிமுறைக்குள் இருந்து விலகுகிறேன், ஆனால் அரசியலை தொடர்ந்தும் செய்வேன் என்பதனை அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சி அரசியலை தொடர்ந்தும் மேற்கொள்வேன், ஆனால் அரசாங்க பதவிகளை எதுவும் வகிப்பதற்கு நான் தயாரில்லை என்று கூறி, தேசிய பட்டியல் மூலமாக, அதாவது இலங்கை பாராளுமன்றத்திலே வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக அந்தந்த கட்சிகள் பெறும் வாக்கு வீதங்களின் அடிப்படையில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் அந்த முறை மூலமாக பாராளுமன்றம் வந்தவர் தான் பசில் ராஜபக்சே. அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். ஆகவே இப்போது அவர் கூறியிருக்கிறார், நான் நியமிக்கப்பட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன், அந்த விலகலை தொடர்ந்து நான் என்னுடைய கட்சி அரசியலில் மாத்திரம் பங்கு கொள்வேன் என தகவலை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஊடகவியலாளர் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் அமெரிக்காவுக்கு செல்வீர்களா அல்லது இலங்கையிலே தொடர்ந்து இருப்பீர்களா என்று. அவர் குறிப்பிட்டிருந்தார், நான் அமெரிக்காவில் தான் என்னுடைய குடும்பங்கள் முற்றுமுழுவாக இருக்கின்றன, ஆகவே அங்கு செல்வதற்கு எதிர்பார்க்கிறேன் என்ற கருத்தையும் அவர் இதன் போது தெரிவித்திருந்தார். எது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட வெற்றிடமாகின்ற இந்த தேசிய பட்டியல் உறுப்புரிமைக்கு பிரபல வர்த்தகர் ஒருவரின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய உயர்பீட தகவல்கள் தெரிவிக்கின்றன, ஆனால் இதுவரை அது பகிரங்கமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கு மிக பிரதானமான ஒருவரினுடைய பெயர் குறிப்பிடப்படும் என்றால் அது பசில் ராஜபக்சே, முன்னாள் நிதியமைச்சருடைய பெயராக தான் இருக்கும். அண்மையில் ஏற்பட்ட கலவரங்களின் போது கூட பசில் ராஜபக்சேவை எள்ளி நகையாடிய மக்கள், இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் அவருடைய பொதுபோக்கான அரசியல் செயற்பாடுகளும் முறையற்ற நிர்வாக முகாமைத்துவம் இன்மையும் என்பதை தான் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதன் பின்னணியில் அவர் ஏற்கனவே பிரதமருமாக இருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகியதை தொடர்ந்து அவர் உள்ளிட்ட இனி இதர அமைச்சர்களும் பதவி விலகியிருந்தார்கள். இந்நிலையில் தான் இன்று தான் அதாவது சகல அரச பொறிமுறைகளிலிருந்தும் விலகி அரசியலிலிருந்து விலகி கட்சி அரசியலை மாத்திரமும் கொண்டு செல்வதாக இன்று அறிவித்திருக்கின்றார். இதுதான் தற்போதைய நிலவரம். பஸ்லுல்லா, தற்போது முன்னாள் நிதியமைச்சர் குறிப்பாக ராஜபக்சே குடும்பத்திலிருந்து ஒரு முக்கியமான நபர் பதவி விலகி இருக்கிறார். இது அரசியல் ரீதியான மாற்றங்கள் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக இது ஏதேனும் ஒரு தாக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்துமா? மற்ற நாடுகளிடம் கடன் கோரி தற்போது இலங்கை தங்களுடைய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த பதவி விலகல் அல்லது அரசியல் நகர்வுகள் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்யவோ அல்லது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாம், அதாவது இலங்கையிலே புதிய ஒரு பொறிமுறையை அமையுங்கள், அப்போதுதான் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம், உதவிக்கரம் நீட்டுவோம் என்று ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் அல்லது IMF குறிப்பிட்டிருந்தது. ஆகவேதான் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அதற்கான புதிய பொறிமுறைகளை இப்போது வகுத்துக் கொண்டு சொல்கிறார். அதில் ஒரு கட்டமாக தான் நேற்று முன்தினம் பசில் ராஜபக்சே மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு இடையிலே ஒரு அதாவது சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இது ஊடகங்களுக்கு திறக்கப்படவில்லை, அதாவது ஒரு ரகசிய சந்திப்பு என்று கூட எங்களுக்கு அதனை கருதலாம். ஆகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுடனான சந்திப்பை தொடர்ந்துதான் இப்போது பசில் ராஜபக்சே தன்னுடைய பதவி விலகலில் தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது IMF குறிப்பிட்ட நியதிகளின் அமைவாக, அதாவது பழைய அரசாங்க பொறிமுறைகளில் இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்களில் ஊழலுடன் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் எவரும் புதிய அமைச்சரவையில் உள்வாங்கப்படக்கூடாது என்பது சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அவர்கள் எந்த ஒரு குறிப்பாக பாராளுமன்ற அங்கத்துவத்திலும் இருக்கக்கூடாது என்பதனை கருதினார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் இதன் பின்னணிகள் தான் தற்போது இந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு என்று கூட கருதலாம். இலங்கை மக்களின் அதாவது இலங்கை மக்கள் இதனை அதாவது ஒரு சந்தோஷமாக கருதுகிறார்கள் அவரினுடைய பதவி விலகலை. ஆகவே இதனை ஒரு முன்னகர்வாக கருத இயலும். ஆகவே பிரதமரினுடைய இந்த புதிய முன்னகர்வுகளின் பின்னணியில் இது இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஐதீகங்கள் இருக்கின்றன. எதைவாறாக இருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் தீர்க்கமானவையாக அமையப்போகிறது. காரணம் உணவு பஞ்சங்களும் ஏற்கனவே வரப்போகிறது என்ற எதிர்வு கூறல்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த முன்னகர்வுகள் மூலமாவது சர்வதேச நாணய நிதியத்தின் நம்பிக்கைகளை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
நன்றி பஸ்லுல்லா, விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளார்.